ஹலோ ஒன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்து போகும்பொழுது எந்தெந்த நாட்களில் வந்து போகணும் ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறவாங்க இப்போ வீடியோ கொள்ள போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் ஸோ இதை பற்றி நம்ம எதையுமே வந்து யோசித்தது கிடையாது நம்ம பாட்டுக்கு காலம் போக்குல தாங்க வந்து போயிட்டுருப்போம் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு கல் மே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் வச்சு ஸோ நல்ல நேரத்தில் தான் வந்து பார்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ கல்யாணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அதாவது பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து சாஸ்திரம் பார்த்து சம்பிரதாயம் பார்த்து எந்த நேரம் நல்ல நேரம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்ப்போங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய அம்மா வீட்டுக்கோ இல்லை உங்கள் அம்மா வீட்டிலேருந்து திரும்ப உங்கள் வீட்டுக்கோ வந்து வரும்பொழுது ஸோ எந்தெந்த நாட்களை வந்து வரணும் ஏன் இந்த நாட்களில் மட்டும் வரக்கூடாது அது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து திருமணம் ஆன பிறகு நீங்கள் புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு அதாவது உங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு எந்தெந்த நாட்களில் வந்து போகக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏன் நம்ம வந்து சொல்கிறோன்னா ஏன்னால் பெண்கள் தான் மகாலட்சுமி நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து இந்த நாட்களில் வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுடைய புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு வந்து போகும்பொழுது இங்கே இருக்க செல்வத்தை அங்கே கொண்டு போகிறதுக்கான அர்த்தங்க இப்போ வந்து நீங்கள் வந்து போயிட்டு ஈவினிங் வந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டேவும் பார்க்க தேவை இல்லைங்க எந்த நாளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து போயிட்டு வரலாங்க ஆனால் நீங்கள் தங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து போகிறீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த நாட்களில் வந்து போகவே கூடாதுங்க மற்ற இருக்கிற நான்கு வந்து போகலாம் தங்கலாங்க ஓகே அம்மா திரும்ப நம்ம வீட்டுக்கு அதாவது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு திரும்ப எந்தெந்த நாட்கள்லாம் வரவே கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வெள்ளி ஞாயிறு என்னப்பா அதில் மூணு நாள் தான் நான் சொல்லியிருந்தேன் இதுல வந்து நாலு நாள் சொல்றனே அப்படின்னு வந்து பார்க்காதீங்க புதன் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட நாள் ஸோ அதனால புதன்கிழமை கட் யாயம் வந்து அம்மா வீட்டிலேருந்து இருந்து நம்மளுடைய வீட்டுக்கு அதாவது புகுந்த வீட்டுக்கு வரவே கூடாதுங்க புகுந்த வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு புதன்கிழமை போகலாம் ஆனா பிறந்த வீட்டிலேருந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி புதன் கிடைச்சாலும் கிடைக்கும் பொண்ணு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்மளோட இருந்து பிறந்த பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களோட செல்வம் எல்லாமே வந்து புகுந்த வீட்டுக்கு வந்து போயிடும் ஸோ அதனால தான் வந்து புதன்கிழமை கட்டாயம் வந்து போகக்கூடாதுங்க சேம் சிஷோவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கையை விட்டு காசு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருப்போம் ஸோ காசியை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கும் இல்லை பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு பொண்ணு வந்து போய் தங்கக்கூடாதுங்க ஓகே போய் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்போ நாங்கள் வந்து போயிட்டு போயிட்டு வந்துடுறோம் இப்போ நாங்கள் வந்து சனிக்கிழமையோ இல்லை வந்து திங்கக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ வந்து போய் தங்குறோங்க ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்பொழுது எதையாவது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணுங்க இன்றைக்கி நீங்கள் வந்து திங்கக்கிழமை போய் தங்குறீங்க ஸோ திங்கக்கிழமை தங்கிட்டு நீங்கள் அடுத்த வாரம் திங்கக்கிழமை திரும்ப அங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுங்க ஏன் வரக்கூடாதுன்னா திங்களோட எட்டாவது நாள் ஓகேங்களா எட்டாவது நாள் வந்து நம்ம எப்பயுமே தங்கியிருக்க வீட்டை விட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுங்க தானே சொல்லியிருந்தீங்க திங்கக்கிழமை வந்து போகலாம் திங்கக்கிழமை வந்து வரலாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை தானே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ என்ன திங்கக்கிழமையே மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல் கேட்கலாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எட்டாவது நாள் அதாவது திங்களோட திங்கள் எட்டு இப்போ வந்து சனிக்கிழமை போய் தங்குறீங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை சனியோட சனி எட்டு எட்டாவது நாள் வந்து உங்களுக்கே வந்து தெரியும் யாராவது இறந்துட்டாங்கன்னா எட்டாவது நாள் வந்து படைப்பாங்க ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் போய் தங்கிட்டு திரும்ப எட்டாவது நாள் அங்கேருந்து வந்து கிளம்பி வரக்கூடாதுங்க அதனால தான் முன்னாடியே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு அதாவது வந்து இன்றைக்கி நீங்க திங்கக்கிழமை போகிறீங்கன்னா விழாக்கிழமை கூட நீங்க வந்து வந்துடலாம் இல்ல சனிக்கிழமை கூட வந்து வந்துடலாம் இல்ல திங்கக்கிழமை உங்களால முடியல அடுத்த வாரம் திங்கக்கிழம வந்து எட்டாவது நாள் வந்துருச்சு சரி ஓகே அன்னைக்கு கிளம்ப முடியலன்னா அதுக்கப்புறமா இருக்கிற விராக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் கிளம்பி உங்களோட வீட்டுக்கு வந்து வரலாங்க எப்போவுமே எட்டாவது நாள் வந்து வரக்கூடாது ஓகே இப்போ எந்தெந்த நாட்களும் பார்த்தாச்சு அதே மாதிரி நம்ம வீட்டை விட்டு நம்ம கிளம்பும் பொழுது ஆறு மணிக்கு மேலே எப்பவுமே வந்து கிளம்பாதீங்க நீங்கள் அஞ்சு மணி வரைக்குமே அஞ்சு அஞ்சரை கூட வந்து கிளம்பலாம் ஆறு மணிக்கு மேலே வந்து நம்ம தங்குறதுக்காக போகிறோன்னா ஆறு மணிக்கு மேலே போய் கிளம்பி அதாவது ஈவினிங்கில் சொல்கிறேன் ஸோ ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்து போகாதீங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்மளுடைய அம்மா வீட்டுக்கோ இல்லை அம்மா வீட்டிலேருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கோ எந்தெந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அதாவது எந்தெந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இளநீர் தேங்காய் எண்ணெய் முருங்கக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க ஏன் தேங்காய் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து இப்போது வந்து நீங்கள் புகுந்த வீட்டில் இருந்து உங்களுடைய அம்மா வீட்டுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு போகவே கூடாதுங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே வந்து தெரியும் யாராவது இறந்துட்டாங்கன்னா கோடி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் தேங்காயும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க தேங்காய் இளநீர் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இதனால் தாங்க வந்து நம்ம வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாங்க அதே மாதிரி நாம் போய் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாங்க இப் அதே மாதிரி முருங்கைக்காயுமே அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக அவங்களுடைய உறவு வந்து அறுபடும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்க எப்போவுமே முருங்கைக்காய் வந்து எடுத்துட்டு வரீங்கன்னா அதுக்கான காசு ஜஸ்ட் வந்து சும்மா வந்து ஒரு ஒரு ரூபாயாவது கொடுத்துட்டு எடுத்துட்டு வாங்கங்க அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன் எப்பயுமே தேங்காய் வந்து அதாவது இளநீ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வைக்கக்கூடாதுங்க நான் இதோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி வைக்கவே கூடாதுங்க இது ஏன் ஓபன் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வழி விடுவாங்க வழி இந்த மாதிரி தான் தேங்காய் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ அதனால் இது கெட்ட சகுனம் அப்படிங்கிறதுனால தான் எப்பயுமே வந்து தேங்காவை மட்டும் ஓப்பன் பண்ணி வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்பொழுது தன்னுடைய நகைகளை கூட வந்து அம்மாக்கள் வந்து மாற்றி வந்து பொண்ணுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது கொடுக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தாலியோ தாலி சார்ந்தது அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சரடு வந்து தாலியில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு சரடு வந்து நார்மலாக போட்டுட்டு தாட்டி தாலி வந்து கையில் வந்து போட்டிருப்பாங்க அப்படி வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாலிலேயே வந்து சரடு வந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகு அந்த சரடை விற்றோ இல்லை வந்து அதை மாற்றிட்டோ அவங்களோடைய பெண்ணுக்கு வந்து பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான விஷயங்க ஏன் வந்து பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அடுத்த வீட்டில் போனவங்களுக்கு நம்ம வந்து பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த சாபம் போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண் கூட நான் வந்து பார்த்த ஒரு விஷயங்க என்னோட பாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா இறந்த பிறகு அவங்களோட தாலி வந்து இருக்கும்ல ஸோ அதை வந்து விற்றுட்டு அவங்களோட பொண்ணுக்கு வந்து எது ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அத்தையோடய ஃபேமிலிக்கு வந்து இன்னும் வந்து வாரிசு வந்து இல்லைங்க அதாவது எங்கள் அத்தைக்கு வந்து பையன் இருக்காங்க பட் அவங்களோட பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகியும் இன்னமுமே வந்து குழந்தை இல்லைங்க ஸோ அதனால் அந்த சாபம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் தயவு செஞ்சு வந்து இப்போ வந்து அம்மா வந்து போட்டிருக்காங்க அவங்க தாலி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வித்துட்டு அவங்களோட பொண்ணுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் போங்க அண்ட் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்